வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 52. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் நைட் 9:00 எல்லோரும் சாப்பிட்டு டைனிங் ஹாலுக்கு வராங்க. பிரதாப் புருஷ் மதன் எஸ்எல் கம்பல் பண்ணி அவங்க கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. தேவி அகிலா கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆர்பாட்டி, சந்தியா பார் எழுந்துட்டாளா? சந்தியா இல்லை பாட்டி. அகிலா, அவளுக்கு மேலே டிஃபன் எடுத்துகிட்டு போமா? இனிமேல் அவங்க கூட தான் இருப்பா, நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லோரும் ரூமுக்கு போகிறாங்க. ஆதி சந்தியா கிட்ட போயிட்டு வாங்கிக்கிறாரு. ஆர்பாட்டி கண்ணை காட்டுறாங்க, ஆதி அதை புரிஞ்சுக்கிறாரு. அட் ஆதிரும் பார் வெளியில் மூணை பார்த்துட்ருக்கா. ஆதி வந்து தோல் மேலே கையை வச்சு, ஆதி இங்கே என்ன பண்ணுற, வா சாப்பிட்லாம். பாரும், எனக்கு பசிக்கலை, வேணாம், நான் பாட்டி ரூமுக்கு போகிறேன், வீட்டில் எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்கிறா. அவளை ஆதி ஸ்டாப் பண்ணி அகிலா சொன்னதை சொல்கிறாரு. பாரு, அப்போ நான் சந்தியா ரூமுக்கு போகிறேன்னு போகிறா. ஆதி கோவம் வருது, பாரு பார்க்குறா. ஆதி, என்ன நினச்சிட்ருக்க நீ? பாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க தான், அது வழி தான், நான் இல்லைன்னு சொல்லலடி. ஆனால் நீ நடந்துக்கிறது எனக்கு வித்தியாசமாக தோணுது. என் பொண்டாட்டி இப்படி இருக்க மாட்டா, என்னை விட்டு விலகி போகணுன்னு சொன்னப்ப அந்த காதலை கண்ணில் பார்த்தேன். இப்போ என் கூடவே இருக்கா, ஆனால் விலகி நிற்கிறா. உன் கண்ணில் ஏதோ ஒரு புது குழப்பம் பயம் தெரியுது. முதல்ல சாப்பிடுவா, அப்புறம் பேசலாம். ஆதி பாரு, பாரு அவரை பார்க்குறா. என்ன முதல்ல சாப்பிட்டுடின்னு ஊட்டி விடுறாரு. பாரு சாப்பிட்ற, அவள் வாயை தொடச்சி விட்டுட்டு, இப்போ சொல்லு என்ன பிரச்சனை, ஏன் அவாய்ட் பண்ணுற? பாரு கண் கலங்குது, சொல்லடி, சொன்னால் தானே தெரியும். பாரு, மாமா நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டிங்களே? நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன், ஆதி கண்ணால் சொல்லுன்னு சொல்கிறாரு. மாமா நீங்கள் என்னை விட்டு விலகியே இருங்க மாமா, நான் அழுதுகிட்டே சொல்கிறா. ஆதிக்கு செமையாக கோவம் வருது. ஆதி, பொண்டாட்டி காலையில் ஒன்று அடிச்சுட்டேன், என் மனசு கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ நிச்சயமாக நீ கஷ்டப்படுத்துகிற, நான் ஏண்டி உன்னை விட்டு விலகி போகணும், என்ன காரணம் சொல்லு. பாரு, நான் யார் மேலே பாசம் வச்சாலும் அவங்க என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க மாமா. இன்றைக்கி மாமா தான் நூல் அளவில் தப்பிச்சிருக்காங்க. அந்த எம் பாண்டியால் இப்போ பாட்டி இல்லாமல் போயிட்டாங்க. என்னால் உங்களுக்கு ஒன்றுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆதி அவள் கண்ணத்தை தங்கி, நீ தான் எல்லாமே முடிவு பண்ணிட்டு இருந்தீ, உன்னால் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்க மாரிடான்னு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அழுதுகிட்டே ஆதி ஹாக் பண்ணிக்கிறா. ஆதி, சரி பார்த்து உங்களாம். ஆதி பாரு பெட்டில் படுக்கிறாங்க. ஆதி நெஞ்சில் பாரு தலை வச்சுருக்கா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. ஆதி தூங்குடி. பாரு, தூக்கம் வரல மாமா. ஆதி, நான் கதை சொல்லுவேன், என் செல்ல குட்டி கேட்டுகிட்டே தூங்குவலாம். ஆதி மெயின்வேஸ், என்ன சொன்னாலும் லாஸ்ட்டாக அங்கே தானே வந்து நிற்கிறான். பொண்டாட்டி, பாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க, ஆனால் நான் உனக்கு நினச்சிக்கிட்டே இருக்க மாதிரி கதை சொல்ல போகிறேன். பாரு, என்னவாம்மா சொல்ல போகிறீங்க? ஆதி பாரு அவர்கிட்ட எழுத்து பில்லோவில் படுக்க வைக்கிறாரு. அவர் கையெடுத்து தலைக்கு வச்சுட்டு, இப்போ நான் சொல்ல போகிற கதை மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கணும், ஓகேவா? கண்ணை மூடு. பாரு, இல்லை இது சரி வராது, நான் போகிறேன். ஆதி பொண்டாட்டின்னு முறைக்கிறாரு, படுத்துறா. ஆதி சிரிச்சுட்டு, கண்ணை மூடி கீழே, ஒரே ஒரு ஊரில் அழகான ஒரு தேவதை இருந்தா, அவளுக்கு மென்மையான மனசு, ஆனால் அவள் தான் உலகம் சொந்த உயிர்னு. ஒரு அவளோட ஒரு காவல்காரர் இருந்தான், அவளோட கவலை எல்லாம் மறக்கணும், அவள் அளவு கடந்த சந்தோஷம் மட்டும்தான் அவள் முகத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவான், அதுக்காக எது வேணாலும் பண்ணுவான். ஆனால் அந்த தேவதை அவனோட சந்தோஷத்தை பற்றி நினைக்க மாட்டாள், எல்லாத்தையும் பயத்தையும் மட்டும்தான் பெருசாக நினைப்பா. கூடவே இருக்கிறவனை கண்டுக்க மாட்டான்னு சொன்னதும் பாரு கண் முழிச்சு ஆதி பார்க்குறா. ஆதி, என்ன பார்க்குற, உண்மை தானே? பாரு அழுதுகிட்டே, நீங்கள் என்ன தானே சொல்கிறீங்கன்னு குழந்தைத்தனமாக சொல்கிறா. ஆதி சிரிக்கிறார், நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னாமாம்மா, போங்க நலரா. ஆதி, செல்லக்குட்டி எங்கம்மா வச்சுருந்த டேமை? தண்ணி வந்துட்டே இருக்கு, பாரு நெஞ்சில் அடிக்கிறா. ஓகே ஓகே, கோவப்படாத, இங்கே பார் பொண்டாட்டி, இனிமேல் நீ அளவே கூடாது, நான் கே பாட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். பாரு ஆதி பார்க்குறா. ஆதி பாட்டி பேசின கனவு சொல்கிறாரு, அவங்க ஆத்மா நம்மளை வாழ்த்தும், புரியுதா? பாரு ஓகே சொல்லிட்டு கண்ணை துடைச்சிக்கிறா. ஆதி பாருவை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாரு. பாரு ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி மைன்வேஸ், இவ்வளோ வில்லேஜில் விட்டுட்டு போனால் சரி வராது, ஒரு நல்ல முடிவெடுத்தாகணும். என் ஆர்ப்பாட்டி ரூம், பாட்டி தூங்காமல் ஆதி கூட பாரு எப்படி சேர்த்து வைக்கிறது? அகிலா கிட்ட பெருக்க சூழ்நிலையில் சொல்ல முடியாது. இதை முதல்ல நம்ம மாப்பிள்ளை பிரதாப் அப்புறம் புருஷ் மதன் கிட்ட சொல்கிறேன், அப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம். என் அகிலா ரூம், அகிலா நாம் யோசிச்சு எடுத்த முடிவு அத்தைக்கிட்ட சொல்லணும், எதுக்கும் ஒரு தெளிவு அப்போ தான் கிடைக்கும். அட் மிட் நைட் 12:00
பவர் கட். ஆதி ரூமில் பார் பயப்படுறா. ஆதி, மாமா இங்கே தானே இருக்கேன், அப்புறம் என்ன பயம்? ஆதி ஷர்ட் கழுறாரு. பாரு மாமா, வர வர நீங்கள் மோசமாக தள்ளிப்படுக்கிறா. அவளை ஆதி பேக்கப் பண்ணிக்கிறாரு. பாரு மாமா, என்ன நைட் பவர் கட் ஆகியிருக்கு, இங்கே அதெல்லாம் ஆகாதே. ஆதி, அது ஒரு முக்கியமான வேலைக்காக ஆஃப் ஆகிருக்கு, காலையில் தெரியும். பாரு புரியல என்ன? ஆதி அடவிடு. அட் மார்னிங் எல்லோரும் வேக்கப் ஆகிறாங்க. ஆதி ரூம் பாரு எழுந்திருக்கிறா. ஆதி அவளை நல்லா ஹக் பண்ணியிருக்காரு. பாரு இவரை இதுக்கு தான் பில்லோ வைக்க சொன்னேன், கேட்க மாட்டார். பாரு ஆதி நைட் பேசுகிறத யோசிச்சு பார்க்குறான். உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேங்க, எனக்குள்ளே நான் கவலையை மறைச்சிக்கிறேன். உங்களுக்கு முன்னே நான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க மாமான்னு அவர் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. அப்போ தான் ஆதி மேலே பார்க்குறா. அவன் நெத்தியில் இருந்த குங்குமம், அவர் தலையில் பூ வெள்ளா இருக்குது. அச்சோ யாராச்சும் பார்த்தா தப்பாகிட்டுமே. பூ வெள்ளா எடுக்கிற குங்குமத்தை தொடைக்கிறா. ஆதி முடிச்சிடுறாரு. ஆதி பாருவை பார்க்குறாரு. ஆதி, ஓய் பொண்டட்டி என்ன பண்ணுற, ஏன் தொடச்சிட்ருக்க? பாரு மாமா, உங்களை பார்த்தா நம்மளுக்குள்ளே எதுவும் நடந்திருக்குன்னு நினைப்பாங்க, அதான் தொடைக்கிறேன். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி விடு, நீ பாட்டி ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகு, பார்த்துப்போ. நம்ம வீட்டு வில்லேஜில் இருக்காங்க பாரு. பாரு யாருக்கும் தெரியாமல் பாட்டி ரூமுக்கு போக போகிறா. அவள் கையை பிடிச்சி ஒரு ரூம்லேயே இழுக்கிறாங்க. பாரு பயந்து பார்க்குற அக்ஷயா. பாரு நீயும் அக்ஷு பயந்துட்டேன். அக்ஷு, இப்படியே பாட்டி ரூமுக்கு போனால் மாட்டிப்பேன், அங்கே அகிலாண்டி இருக்காங்க. பாரு என்னாச்சு, கண்ணாடியில் பார்க்குறவளை. பாரு ஷாக், ஏன்னா பாரு கை முதுகில் ஆதின்னு எழுதி வச்சுருக்காரு. பாரு எப்போ பண்ணார் இந்த வேலையை, அச்சோன்னு ஃப்ளோட்டை சுருக்க போகிறா. ஹிப்பில் ஆதின்னு சைன் பண்ணியிருக்காரு. அக்ஷு சந்து சிரிக்கிறாங்க. அக்ஷு பாரு காலை கொஞ்சம் பாருன்னு சொல்கிறா. பாரு சரி அவளை லைட்டாக தூக்குறா. ஆதின்னு எழுதியிருக்கு. பாருக்கு வெக்கமாக போயிடுது. அவள் கையை வச்சு முகத்து மூடுறா. சந்தியா சமாதானம் பண்ண சொல்லி ஆதி மாமாவை அனுப்பி வச்சான். ரெண்டு பேரும் சேர்ந்து சமாச்சாரம் பண்ணியிருக்கீங்க. பாரு ஷாக்கு. பாரு அச்சோ சத்தியமாக இல்லை, அவர் தான் ஏதோ பண்ணி என்ன மாட்ட வச்சுருக்காரு, அவர் என்ன பண்ணுற பாரு. அக்ஷு சரி நீ இங்கேயே குளிச்சு ரெடியாகு, அப்புறமா அண்ணாக்கிட்ட சண்டை வளர்க்கலாம். அட் ஆதி ரூம். ஆதி செல்லக்குட்டி, நீ குளிக்க தானே போயிருக்க, ஓ மாமா எவ்வளோ நல்லவன்னு தெரிஞ்சுப்ப, இனிமேல் அழுவணி, அதுக்கு தாண்டி இந்த ட்ரீட்மெண்ட். அவள் கண்ணில் மாட்டினே அவ்வளோதான் கொன்றுவா. பாரு சந்தியா ரூமில் குளிக்க போகிறா. ஹேங்கரில் டவல் போட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டவல் ஃபோன் பண்ணும்போது தான் பார்க்குறா. பாருக்கு பக்குன்னு இருக்குது. அவளோட இன்னும் நிறைய இடத்துல சைன் பண்ணியிருக்காரு. பாருக்கு கூச்சமாக இருக்குது, கோவம் வருது. எப்போ பண்ணாருன்னு யோசிக்கிறா, அப்போ தான் கிளிக் ஆகுது. பவர் கட் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைக்கி குளிச்சுட்டு சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறான். கேப்பாட்டி ஃபோட்டோக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்றான். எல்லோரும் பார்க்குறாங்க, அவகிட்ட ஒரு தெம்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. யஸ்வில் தேவி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. யஸ்வில் அம்மாடி பாட்டி நம்ம கூடவே இருக்காங்க, இனிமேல் அழக்கூடாது சரியாவா? ஆர் பாட்டி எல்லோரும் ஹாலுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும். அகில ஒரு முடிவெடுத்திருக்கா, அதை எங்கிட்டையும் சொல்லிட்டேன். கோயில் ட்ரெஸ்ஸில் உள்ளவங்க வராங்க. அந்த ஊர் பயல்வானு வராரு, தர்மகத்தை வராரு. எல்லோரும் குழப்பமாக பார்க்குறாங்க. ஆதி ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. பாரு பார்க்குறாரு. பாரு ஆதியை பார்த்து அக்ஷு பின்னாடி பறையிறா. ஆதி சிறு ஸ்டெப் உட்கார்றாரு. அகிலா எல்லோரும் வந்தாச்சு, நான் ஒரு சில முக்கியமான முடிவெடுத்திருக்கேன், இதில் எந்த மறுப்பும் யாரும் சொல்லக்கூடாது. என் அத்தை இனிமேல் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வயசாகுது, அதனால் நான் அவங்கள சென்னை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீடு நிலம் எல்லா பொறுப்பையும் இனிமேல் எஸ்வேல் தேவி தான் பார்த்துக்கணும். எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, இன்க்ளூடிங் ஆதி. பாருக்கு கண் கலங்குது. பாட்டி இனிமேல் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் புருஷ், அகிலா நீ டிசைட் பண்ணிட்டியா? அகிலா ஆமாங்க, நான் முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். மாதம் ஒரு முறை எஸ்வேல் தேவி சென்னைக்கு வரலாம் அத்தையை பார்க்க. அப்புறம் இந்த வீட்டுக்கும் எஸ்வேலுக்கும் காவலா, ஆஸ்னூர் பயல் வேணும், அவங்க சிசியன்களும் நைட் காவலுக்கு இருப்பாங்க. கோவில் சம்மந்தப்பட்ட எல்லாம் தர்மகத்தா ட்ரஸ்ட் என்னையும் அதையும் காண்டாக்ட் பண்ணலாம். எஸ்வேலை பொறுத்தவரை அவரோட வீடு நில விவசாயம் பார்த்துக்கிட்டோம், மற்ற எல்லாம் அவர் பொறுப்பு. பாரு கழுகு வருது. அடுத்து நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். பாருக்கிட்ட போய் அவளை இழுத்து அவள் தோல் மேலே கை போட்டு, இவ இனிமேல் என் வீட்டு பொண்ணு, நான் அவளை சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஆதி கேங், சீனியர் கேங்ஸ், அக்ஷு, சந்து, வைசு, சிந்து எல்லோரும் ஹாப்பி. வில்லேஜ் ஷாக்காக பாரு அகிலாவை பார்க்குறாங்க. ஆர் பாட்டி எஸ்வேல் என்னால் அவளை விட்டுட்டுருக்க முடியாது, அவளால் என்ன விட்டுட்டுருக்க முடியாது, உனக்கும் தேவிக்கும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவளை அங்கே வந்து பாருங்கள். ஆர் பாட்டி ஆதிக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. ஆதி தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்கிறாரு. தொடரும்.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.